ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நிறைய பேர் விக்ரமுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. விக்ரம் வந்து இப்போ சூப்பராக இருக்காரு. கோல்டு மட்டும் இன்னும் இருக்குது. அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மெடிசனு அது இல்லாமல் கஷாயம் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடும். இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணலை. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து சோக கதை சொந்த கதையெல்லாம் சொல்லி எங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. யாருக்கெல்லாம் இயற்கை பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இது என்னம்மா பிரமாதம், எங்கள் ஊரில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக இருக்கும். என்னை சுற்றி இருக்கிற இயற்கையை நான் பார்த்து ரசித்ததை ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த வீடியோ. இதை சும்மா ஃபோன்லேயே வச்சுருக்க விரும்பலை. சரி, ஓகே, வீடியோவாக போடலாம். யாருமே பர்சன்ஸ் யாருமே தெரியாமல் அழகாக இயற்கையை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் நேட்டிவில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பும் போது எடுத்த வீடியோ. ஒரு ஈவினிங் டைம் போகணும், எப்போவுமே எனக்கு ட்ராவல்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏண்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அன்னைக்கு வந்து அந்த 1 ஹவர் ட்ராவல் வந்து ஐயோ ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுவே வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த டைமில் போனோம்னா ரொம்ப பாலைவனம் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு இருக்கும். ஏன்னா மழையே பெருசாக இருக்காது, எல்லாமே காஞ்சி போயிருக்கும். இந்த டைம் வந்து லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, எல்லாருமே வந்து நடவு நட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்லேயும் நடக்க நடுறாங்க. இது வந்து அப்படியே வழியில் ஃபுல்லாக எல்லாமே பசுமையாக இருந்தது. எல்லாம் மழை பெய்யவும் பசுமையாக சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து ரசிக்கவே அப்படியே எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவு இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீலிங்காக சூப்பராக அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. பாப்பாவும் தூங்கிட்டாங்களா, ரொம்ப இடம் பண்ணலை. நான் பாட்டினா ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட நான் எடுத்த வீடியோ வந்து 45 மினிட்ஸ்க்கு மேலே வந்துச்சு. பட் அவ்வளோ போட்டால் நல்லாயிருக்காது இல்லையா, அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப நல்லா இருக்கிறது, வீடியோ கிளியராக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நாங்கள் ட்ராவல் பண்ண டைம் வந்து ஈவினிங் ஒரு 5:30 to 6 அந்த டைம் இருக்கும். எல்லாருமே வீட்டுக்கிட்ட அவங்கவுங்க மாடு வந்து மேய்ச்சல் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து கட்டி பால் கறந்து பால் வந்து சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போகிற டைமு. அங்கங்கே ஃபுல்லாக நடவு நடுறதுன்னு இருந்தாங்க. இந்த எங்கள் ஊர்லலாம் இப்போ நடவு நடுறது வந்து எப்படின்னா, இந்த டைம் வந்து ஒரு சீசன் மாதிரி இல்லையா, நிறைய பேர் எல்லாருமே தோட்டம் வச்சுருப்பாங்க. அப்போ கூலிக்கு போக மாட்டாங்க. கூலி அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி இருக்கும். காலையில் 8 மணி 9 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இது வந்து சீசன் டைம் மாதிரி இருக்கிறப்போ என்ன ஆகுனா, ஒரு ஊர்லேயே 10 குரூப் அந்த மாதிரி இருக்கும். 10 பேர் 8 பேர் அந்த மாதிரி சேர்ந்து குத்தகைன்னு சொல்லிட்டு குத்தகை பேசிட்டு நடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே நடுவாங்க. அதே கூலி கூப்பிட்டோங்கன்னா 4-5 நாள் ஆகிடும். குத்தகை பேசினா ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ வந்து இருட்டு போக வரைக்கும், இருட்டானால் கூட நட்டுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி எல்லாமே நட்டுட்டு இருந்தாங்க அங்கங்கே. சில இடத்துல கல்லக்காய்னா மலாட்டை, கல்லக்காய் சில பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் மலாட்டைன்னு சொல்லிட்டேன். கலக்க பிடிங்கி ஆஞ்சிட்டு இருந்தாங்க. அதே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் கூட போனதில்லை. எல்லாம் போகணும், நிறைய ட்ரிப் போகணும், சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எங்கே போக முடியுது, இதுக்கு மேலே போக முடியுமானும் தெரியல. இதையவே நம்ம ஊட்டி கொடைக்கானல் ரசிச்சுக்க வேண்டியதான். இன்னமும் அடுத்த மாதம் போகும்போது எல்லா பயிரும்னா கொஞ்சம் ஆயிட்டு வளர்ந்து அந்த நெல் வந்து பூட்டை விளைஞ்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த இன்னும் மழையே ஸ்டார்ட் ஆகலை பெருசாக, அதுலேயே இவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் மழை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். மோஸ்ட்லி வில்லேஜ் சைடில் எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு மாடு, பால் மாடு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே அம்மா, பெரியம்மா, சித்தி அப்படின்னு அவங்கவுங்க ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக பால் மாடு வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களோட கை செலவுக்கு. என்ன தான் தோட்டம் நம்மளதே இருந்தாலும் விளைஞ்சாலும் அவங்க கை செலவுக்கு அது போகாது. நம்ம தோட்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கே சரியாக போயிடும். அவங்கவுங்களோட அன்றாட செலவுக்கு ஏதாவது வாங்கணும் போகணும் அப்படின்னும் போது, வீட்டுக்கு ஒரு கறவை மாடு இருந்தால் அந்த பால் வந்து தேவைக்கு, நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து சொசைட்டிக்கு ஊற்றிடுவாங்க. அதில் வர காசு தான் அவங்க செலவுக்கு வச்சுப்பாங்க. அந்த மாட்டுக்கு தீவனம் வாங்குறது அப்புறம் கை செலவுக்கு வர மாதிரி. அதனால் மோஸ்ட்லி வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும். இது எல்லா கிராமத்துலையுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
எங்கள் கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீடு சுற்றி பக்கத்தில் எல்லார் வீட்லேயுமே பால் மாடு இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு மாடு கூட வச்சுருப்பாங்க. அவங்கவுங்களோட தோட்டம் அந்த தீவனத்தட்டுலாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த போட்டிருப்பாங்க. நாங்கள் போகிற வழியிலே அப்படியே வெயில் அப்படியே மேகமூட்டம் அது நடுவில் காட்டில் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே லைட்டாக மலைச்சாரல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன கேப்பில் ஒன்று ஒன்று தெரிஞ்சுது. இந்த காட்டில் மட்டும்தான் தூரல் போட்டுச்சு. அந்த காட்டை தாண்டின உடனே அந்த தூரலும் இல்லை மழையும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மாதிரி இயற்கையை மாற்றி மாற்றி வர்றதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. ஐயோ சீக்கிரம் வீடு வந்துச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுட்டாலே தோட்டத்தில் எதுனா வேலை இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போய் வேலையை பிரித்து விட்டுருவாங்க. யார் முன்னாடி செய்கிறாங்கன்னு சொல்லி போட்டி வச்சு சீக்கிரமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓண்டா சுட்டு தரோம் இல்லை வந்து ஐஸ் வாங்கி தரோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி வேலை வாங்குவாங்க. நாங்களும் போட்டி போட்டு செய்வோம். அப்படி வேலை இல்லைன்னா நாங்கள் விறகுக்கு போவோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே காடு மலைலாம் இருக்கும். அதில் போய் விறகுக்கு போயிட்டு அப்படியே இலந்த பழம் கெலாக்கா சூரப்பழம் அந்த மாதிரி அதெல்லாம் பறித்து சாப்பிடுவோம். அந்த நாளெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் விறகடுப்பு தான், கேஸ் ஸ்டவ்லாம் இல்லை. சீமெண் அடுப்பு இருக்கும், விறகடுப்பு இருக்கும். நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் கேஸ் ஸ்டவ்லாம் வந்துச்சு. இது எங்கள் தோட்டத்துலேயும் நெல் நட்டுருக்காங்க. ரெண்டு இடத்துல இருக்குது எங்கள் தோட்டம். இந்த தோட்டத்தில் ஒரு வீடு இருக்கு இல்லையா, அது இப்போ ரீசெண்டாக தான் கட்டினாங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. அங்கேயே இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடும் அது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால சித்தப்பா இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. எங்கள் வீடு வந்து தோட்டத்தில் இருக்குது. சுற்றி வீட்டை சுற்றி தோட்டம்தான் இருக்கும். இப்போ வந்து மழை லைட்டாக தான் பெஞ்சிருக்கு. அதனால் வந்து கொஞ்சமாக நெல் நடுறாங்க. இன்னும் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபுல்லாக எல்லா நிலத்துலையுமே நெல் நட்டுருவாங்க. முன்னாடி எல்லாம் வாழை போட்டிருந்துச்சு, அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக நெல் தான் நடுவாங்க. இந்த நாற்று வந்து குத்தகை பேசியிருந்தோம், அவங்க தான் நாற்று எடுத்துகிட்ருக்காங்க. மொத்தமாக பேசி விட்டாங்கன்னா ஒரு நாள்லேயே நட்டுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நாலஞ்சு நாள் இழுத்துருவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம். அந்த மாதிரி வேறு வாய்ப்பில்லை. சீசன் டைமில் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அந்த டைமில் நம்ம இது பண்ண முடியாது இல்லையா. இந்த டைமில் கூலிக்கும் யாரும் வரமாட்டாங்க, எல்லாருமே குத்தகை பேசி போய் பழகிட்டாங்க. எங்களுக்கு வந்து மொத்தம் மூணு கைனி, ஒரு ஏக்கராக்கும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கு வந்து 6,500 கேட்டாங்க. கடைசியில் 6,000 ஒத்திட்டு நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாடை ஓட்டுறது, அதுக்கப்புறம் பரம்பு தடவுறது, அதுக்கப்புறம் இந்த நெல் நடுறது, அதுக்கப்புறம் களை அரிக்கிறது, களை அழிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு களை வரும் அதை ஆளை வச்சு பிடுங்கிறது, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறது. வீட்டுக்கு வந்து நெல் சேரும் போது நமக்கு ஒரு மூட்டைக்கு ஒரு 50 வருமானு கேட்டால் டவுட்டு தான். பட் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏன் நடுறாங்கன்னா நம்மளேருந்து நமக்கு சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக நெல் வேணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னும் போது அது செஞ்சு தானே ஆகணும். அது இல்லாமல் நாங்கள் நெல் விளைஞ்ச உடனே எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு 10 வந்து மொத்தமாக ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி 1 ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி தான் எல்லா வருஷமும் போவோம். மெயினாக நம்ம விளை வச்சு நம்ம சாப்பிட்ணும், அதுதான் கான்செப்ட்டு. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம்னாலும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சாப்பாட்டை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வ்ளாக் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெடி.